அறநூற்றி அறுபத்தாறுன்னு என்னான்னு பார்த்துட்டோம் ஆனால் அந்த மிருகத்துக்கு ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையை தரிக்காதவங்களால வாங்கவும் கொள்ளவும் முடியாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அந்த மிருகத்தின் முத்திரை எது இது மாம்ச முத்திரையா அல்லது ஆவிக்குரிய முத்திரையா அப்படின்றத பார்க்கலாம் வெளிப்படுத்தல் பதிமூணாவது அதிகாரம் வசனங்கள் இருந்து பதினேழு வெளிப்படுத்தல் பதிமூணாவது அதிகாரம் வசனங்கள் பதினாறுலேருந்து பதினேழு மிருகத்தின் முத்திரை மார்க் ஆஃப் த பீஸ்ட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இது சரீர சம்பந்தமான முத்திரையா அல்லது ஆவிக்குரிய முத்திரையான்னு இதுக்கான வசனங்கள் படிக்கலாம் வெளிப்படுத்தல் விசேஷம் பதிமூணாவது அதிகாரம் வசனங்கள் பதினாறு பதினேழு அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதி சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது யாவது கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத பிடிக்கும் செய்தது ஸோ இந்த மிருகத்துக்கு ஒரு முத்திரை இருக்குது ஆனால் யாராவது தேவனுடைய முத்திரை என்னான்னு சொல்லி தேடுறாங்களா எல்லாரும் மிருகத்தின் முத்திரையை பற்றி தான் ரொம்ப ஆர்வமா தேடிக்கிட்டு அது கிடைக்காதனால வருத்தத்தோடு இருக்கிறாங்க தேவனுடைய முத்திரை என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா மிருகத்தின் முத்திரை என்னன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒரு சின்ன டீவியேஷன் தேவனுடைய முத்திரை என்னான்றதை நம்ம முதல்ல பார்த்துட்டு நம்ம தேவனுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்புறம் மிருகத்தின் முத்திரையை நம்ம கண்டுபிடிக்க வரலாம் தேவனுடைய முத்திரை இந்த தேவனுடைய முத்திரையை பற்றி வெளிப்படுத்தல் விசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது வெளிப்படுத்தல் ஏழில் வசனங்கள் ரெண்டு மூணு நாலு இந்த மூணு வசனங்கள் நம்ம படிக்கலாம் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோழையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஸோ தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போடுறாங்க சாத்தானுடைய முத்திரை எங்கெங்கே அவன் போட்டிருக்கிறான் வலது கைகள் இல்லாது நெற்றிகள் இல்லாது அவன் ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறான் நீ கையிலையும் போட்டுக்கலாமா நெத்திலேயும் போட்டுக்கலாம் ஆக மொத்தம் அந்த முத்திரை வேணும்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் ஆண்டவர் இயேசு வந்துட்டு அவரோட முத்திரை எங்கே போடுறாரு நெற்றிகளில் மட்டும்தான் அவரோட முத்திரை போடுறாரு இந்த முத்திரை என்ன டைப் ஆஃப் முத்திரை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நெற்றிகளில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்தல் ஒன்பது நாள்லையும் இருக்குது பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது தேவனுடைய முத்திரை நெற்றியில் மட்டும்தான் வெளிப்படுத்தல் பதினாலு ஒன்ல பின்பு நான் பார்த்தபோது இதோ சி ஒன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் இங்கேயும் நெற்றிகளில் தான் முத்திரை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு நாலு அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் ஸோ தேவனுடைய முத்திரைக்கு சாய்ஸ் கிடையாது அது நெற்றிகளில் மட்டும்தான் இது எப்படிப்பட்ட முத்திரை அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நமக்கு விருத்த சேதனம்னா என்னன்றது தெரியணும் விருத்த சேதனத்துக்கு பேரே முத்திரை அதுக்கு பேர் நீதியின் முத்திரை அப்படின்னு சொல்லி வசனத்துல இருக்குது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களெல்லாம் விருத்த சேதம் செய்து கொண்டார்கள் அதுக்கு பேர் இட்ஸ் சீல் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அதாவது நீதியின் முத்திரைன்னு சொல்லப்பட்டிருக்குது ரோமர் நாலு பதினொன்று படிக்கலாம் மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினால் அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும் படிக்கும் ஸோ அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் விருத்த சேதனம்ன்றது ஒரு நீதிக்கு முத்திரையான ஒரு அடையாளம் அதாவது சகம்சஷன் இஸ் அ சீல் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் இப்போ நம்ம பார்க்குறது தேவனுடைய முத்திரையை பற்றி இந்த தேவனுடைய முத்திரைக்கும் இந்த விருத்த சேதனமாகிய நீதியின் முத்திரைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது இன்னைக்கு விருத்த சேதனம்ன்றது ஆண்டவர் ஏசு எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு ஞானஸ்நானத்தை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு ஞானஸ்நானம் தான் விருத்த சேதனம் அதாவது தான் நீதியின் முத்திரை கொலோசை ரெண்டு பதினொன்று பன்னெண்டு படிக்கலாம் அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள் ஞானஸ்தானத்தினால் அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மறுத்தோருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினால் அவரோடே கூட எழுந்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறீர்கள் ஸோ இன்றைக்கி விருத்த சேதன்றதை ஞான ஸ்நானத்தை வச்சு ஏசப்பா ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு இன்றைக்கி ஞான நீதியின் முத்திரையாக கருதப்படுது இப்படி இருக்கிற பட்சத்தில் ஞான தான் நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா அப்போது சிலர் ரெண்டு முப்பத்தெட்டில் பேதுரு என்ன சொல்கிறான் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் பரிசுத்த ஆவியை நம்ம எப்படி பெற முடியும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறது எடுக்கிறதன் மூலியமாக பரிசுத்தாவியை பெற முடியும் பரிசுத்தாவியை பெறும்போது என்ன ஆகுது நம்மளுக்கு நீதியின் முத்திரை கிடைக்குது இல்லையா பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய முத்திரை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெள்ள தெளிவா வசனங்களில் இருக்குது தேவனுடைய முத்திரை என்பது பரிசுத்த ஆவியானவர் தான் எபேசியர் நாலு முப்பதில் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி தான் நம்மளுடைய முத்திரை தேவனுடைய முத்திரை எபேசியர் ஒன்று பதிமூணு ஒன்று பதினாலில் எபேசியர் ஒன்று பதிமூணு பதினாலு நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது போது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியால் தான் அவருக்குள்ளார நம்ம முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திர சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் அச்சாரம்னா கேரண்டி ஹோலி ஸ்பிரிட் தான் நம்மளோட கேரண்டி கேரண்டி கார்டை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேதாரம் வந்துச்சுனாக்கா நம்ம தான் செலவு பண்ணணும் அதே மாதிரி தான் ஆவியானவரை லூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அவரை லூஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி பேசிய நாலு முப்பதில் வான் பண்ணுறாரு நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் ஆவியானவர் தான் நம்மளுடைய முத்திரைன்னு சொல்லி இந்த இரண்டு வசனங்களை பேசிய வசனங்கள் சொல்லுது இன்னும் வசனங்கள் இருக்குது ரெண்டு குருந்தியர் ஒன்று இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டு உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி எனும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அவர் நம்மை முத்தரித்து ஹூ ஆல்சோ ஹேஸ் சீல்டஸ் சீல்ன்ற வார்த்தை இங்கே தெளிவாக வருது முத்திரை முத்திரித்து சீல்டஸ் ஆவி என்னும் அச்சாரத்தை ஸ்பிரிட் இஸ் ஆர் கேரண்டி ஆவியானது தான் நம்மளோட கேரண்டி அவர் இல்லைன்னா மோச்சம் கேரண்டி கிடையாது நமக்கு ரெண்டு குருந்தியர் ஐந்து ஐந்து ரெண்டு குறந்தியர் ஐந்து ஐந்து இதற்கு நம்மை ஆயத்தைப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னம் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே ஸ்பிரிட் ஆஸ் ஆர் கேரண்டி ஆவி எண்ணம் அச்சாரத்தை தெளிவா நான்கு வசனங்கள் நமக்கு இருக்குது ஆவியானவர் தான் தேவனுடைய முத்திரை அப்படின்றது நமக்கு தெளிவா இருக்குது ஸோ இப்போ தேவனுடைய முத்திரை எப்படிப்பட்ட முத்திரை இது ஆவிக்குரிய முத்திரையா இல்லை மாம்ச முத்திரையா இது ஆவிக்குரிய முத்திரை அப்ப தேவனை எப்போதும் காப்பி அடிக்கிறவன் தான் சாத்தான் நான் உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் இயேசுவை காப்பி அடிக்கிறதா அவனோட வேலை அவனோட முத்திரை எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம் மிருகத்தின் முத்திரையை பற்றி ஏற்கனவே நம்ம இந்த வசனம் படித்தோம் அவன் ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறான் நெற்றிகளில் இருக்கலாம் இல்லாட்டினா கையில் இருக்கலாம் ஆக மொத்தம் நரகத்துக்கு வந்தால் போதும் எங்கேயாவது ஒரு இடத்துல முத்திரை போட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறான் ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம தேவனுடைய முத்திரை பரிசுத்த தாவியானவர் தான் இது ஆவிக்குரிய முத்திரை அப்படின்றத பார்த்தோம் இது மாம்ச முத்திரை கிடையாது இப்போ ஒரு ரெண்டு கேள்வி கேட்டு பார்க்கலாம் மிருகம் மாம்சமான மிருகம் கிடையாது மிருகமே மாம்சமான முத் மிருகமாக இல்லாதப்ப மிருகத்தின் முத்திரை மாம்சமான முத்திரையாக இருக்குமா மிருகம் என்றால் ராஜ்யம் என்ற அர்த்தம் ஸோ மிருகமே மாம்சம் கிடையாது அதுவே ஃபிசிக்கல் பீஸ்ட் கிடையாது அது ஒரு ஸ்பிரிச்சுவலாக தான் வந்துட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு சைன் லாங்குவேஜில் அப்படி இருக்கிறப்ப மிருகத்தின் முத்திரை மாம்சமான முத்திரையாக இருக்குமா இருக்க முடியாது அந்தி கிறிஸ்து போப்பு ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக பூமியில் மிருகமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இப்படி இருக்கிறப்ப கடந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக வந்துட்டு அவனை நம்பி இறந்து போனவங்க எல்லாருக்கும் மிருகத்தின் முத்திரை இருக்குமல்லவா கடந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக அவனை நம்பி இருந்த அந்த ரோமன் கத்தோலிக்கர்களுக்கெல்லாம் மிருகத்தின் முத்திரை இருக்குமல்லவா அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு வருஷமாகவே முத்திரை இருக்குது இனிமேட்டு வரப்போகிற இது விஷயம் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக போப்போ நம்பி இறந்து போனவங்களுக்கெல்லாம் அந்த மிருகத்தின் முத்திரை இருக்குது ஸோ அது எந்த ஒரு முத்திரையாக இருக்கும் அது ஆவிக்குரிய ஒரு முத்திரை தான் அது மாம்ச முத்திரை கிடையாதுன்றது இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது நெற்றியில் இல்லட்டுனா கையில் தான் முத்திரை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறான் பழைய ஏற்பாட்டில் இந்த நெற்றி வலது கை அப்படின்றத பார்க்க முடியுது உபாகமம் பதினொன்று பத்தொம்பது நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அப்படின் சொல்லி இங்கே ஆவியானர் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார் கை ரெண்டு சாய்ஸ் ஒன்று ஃபோர்ஹெட் நெற்றி இன்னொன்று வந்துட்டு கை கண்களின் நடுவேனா என்னது ஃபோர்ஹெட் கண்களின் நடுவே கண்களின் நடுவே என்னத்தை மாட்டிக்கணுமா என் வார்த்தைகளை பத்து கட்டலையை பற்றி சொல்கிறார் பத்து கட்டலையே நீங்கள் கண்களுக்கு நடுவில் மாட்டினீங்கன்னா என்னாகும் நடந்து நம்மளால் போக முடியாது நமக்கு பாதையே தெரியாது ஸோ இங்கே வந்து லிட்ரலாக சொல்கிறாரா மாம்சத்தின்படி சொல்கிறாரா இல்லை லிட்ரலாக சொல்ல கிடையாது ஸ்பிரிச்சுவலாக கண்களின் நடுவேனா நீ ஞாபகத்தில் வச்சுக்க என்னோடய வார்த்தைகள் எல்லாத்தையும் அடுத்து கையின் மேல் அடையாளமாக கட்டினா பத்து கட்டலையே கையில் கட்டிட்டு போனால் போதுமா இது கையின் மேலே ஞாபகம் அடையாளமாக கட்டிக்கிறதுன்னு சொன்னாக்க கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதலை தான் கையின் மேல் அடையாளமாக கட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதே மாதிரி இன்னொரு வசனமும் உபாகமத்தில் இருக்குது உபாகமம் ஆறு எட்டு அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது ஸோ மீண்டும் சொல்கிறாரு என்னோடய கட்டளைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஸோ ஃபோர்ஹெட்டை சொல்கிறார் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடவுது பத்து கட்டளையை கண்களுக்கு நடுவே கட்ட முடியாது கட்டணம்னா கண்ணு தெரியாது ஸோ இங்கே ஆண்டவர் வந்து இங்கே ஸ்பிரிச்சுவலாக தான் சொல்கிறார் அவர்லையே லிட்ரலாக ஃபிசிக்கலாக இங்கே சொல்ல கிடையாது ஸோ இதே ரெண்டு சாய்ஸ் தான் நம்ம வந்துட்டு பார்க்குறோம் ஃபோர் ஹெட் அண்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டை வந்துட்டு பார்க்குறோம் ஸோ வலது கை கைகள் அப்படின்றது கீழ்ப்படிவதற்கு சமமாக இருக்குது கண்களுக்கு நடுவேன்றது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கீழ்ப்படியணும் அப்படின்றதுக்காக ஏசப்பா இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாரு இது ஒரு ஆவிக்குரிய முத்திரை தான் மார்க் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்றது ஆவிக்குரிய முத்திரை இது ஆவிக்குரிய முத்திரைன்னா என்ன அர்த்தம் இதுக்கு போப்புக்கு கீழ்படிவு தான் இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் மிருகத்துக்கு மிருகத்தோட முத்திரை அப்படின்னாக்க மிருகம்னா யார் போப் இந்த வேட்டிக்கன் போப்புக்கு கீழ்ப்படிஞ்சு கத்தோலிக்கர்கள் எப்படி கீழ்படிறாங்கன்றதை பாருங்கள் ஸோ என்னோடய பழைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வயசுலேருந்து டெய்லி அந்த காத்தலிக் சர்ச்சுக்கு போவேன் டெய்லி கேத்தலிக் சர்ச்சுக்கு கிட்டத்தட்ட காலேஜ் முடிக்கிற வரைக்கும் டெய்லி போவேன் ஸோ அங்கே கோயிலில் ஒரு மணி அடிப்பாங்க அஞ்சரை மணி அஞ்சே முக்கியம் ஆறு மணிக்கு சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு அந்த மாஸ் ஸ்டார்ட் ஆகும் அந்த மூணாவது மணி அடிக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டில் சர்ச் இருக்குது டக்குன்னு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் கிளம்பி அந்த மாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன் ஸோ மிருகத்தின் முத்திரை அப்போ எனக்கு இருந்துச்சு மிருகத்தின் முத்திரை எனக்கு இருந்ததுனால நான் என்ன பண்ணுவேன் எப்பொழுதுமே அந்த மணி அடித்தோடனே வந்துட்டு மாடு போகிற மாதிரி அந்த சர்ச்சில் போய் நின்றது ஸோ இதுதான் அந்த மிருகத்தின் முத்திரை இருக்கிறதுக்கான அடையாளம் ஸோ அந்த மிருகத்தின் முத்திரை இருக்கிறவங்களே ஏசப்பா வந்துட்டு வெளியில் எடுத்துருவார் அவரோட வசனங்களை கீழ்பிடிஞ்சால் யாரனால என் ஜனங்களேன்னு சொல்லி கூப்பிட்டு எடுத்துருவார் ஸோ மிருகத்தின் முத்திரின்றது போப்புக்கு கீழ்பிடுவது எப்படி எப்படிலாம் போப்புக்கு கீழ்பிடுகிறாங்கன்னு பாருங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது பிறந்தாலுமே நேராக அந்த சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போய் ஞான ஸ்நானம் வந்துட்டு கொடுத்துருவாங்க முதல் மாதத்துலேயே கொடுத்துருவாங்க ஸோ கருவறை முதல் கல்லறை வரைக்கும் ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறான் இறந்து போனாக்க ரோமன் கேத்தலிக் கல்லறைன்னு சொல்லி தனியாக வச்சுருக்குறாங்க அடுத்து திருமணம் நடந்தாக்க ரோமன் கேத்தலிக் முறைப்படி தான் அவங்க திருமணம் வந்துட்டு பண்ணுறாங்க அதுக்கு இடையில் ஒரு குழந்தைக்கு பத்து வயசு வரும்பொழுது நன்மைன்னு சொல்கிறாங்க பன்னெண்டு பதிமூணு வயசு வரும்போது பரிசுத்தாவியானவர் கன்ஃபர்மேஷனில் தான் வருவார் பைபிளில் வந்துட்டு வசனம் என்ன சொல்லுது பரிசுத்தாவியானவர் ஞான ஸ்நானத்தில் தான் வருவார் விசுவாசத்தின் மூலிமா ஞான ஸ்நானத்தில் வருவார்ன்ட்டு ஆனால் இவங்க உறுதி பூசல் கன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறாங்க நல்லா அது ஸோ இப்படி எல்லாமே பைபிளுக்கு எதிரான காரியங்களை இவங்க பண்ணுறாங்க ஸோ இப்படி போப்போட அந்த அந்திகிரிச முத்திரையை நம்ம தரித்தவர்களாக நம்ம போப்புக்கு கீழ்படியும் போது தான் அந்த முத்திரை இருக்குது இது ஆவிக்குரிய முத்திரை ஸோ கடந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக போப் அந்த இருக்கிறான்னு சொன்னால் அவனை நம்பின மக்களுக்கு அந்த முத்திரை கண்டிப்பாக இருந்திருக்கும் இது இன்னைக்கு இருக்கிற கத்தோலிக்கர்களுக்கும் இருக்குது கத்தோலிக்கர்களுக்கு மட்டும் கிடையாது போப்போட சமாதான உடன்படிக்கை போட்டு எக்கெமனிசம் கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு கிறிஸ்தவ ஒன்றிப்புன்னு சொல்லி இன்றைக்கி போப்போட போய் சபைகள்லாம் சேர்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ அந்த எக்கிமனிசமில் போப்போடு சேர்ற அந்த ப்ரொடஸஸ்டன் சபைகளுக்கும் இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் இருக்குது ஸோ இது என்ன டைப் ஆஃப் முத்திரை பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ் அடிமைகளுக்கு வந்துட்டு அவங்க ஓனரோட நேமை பதிச்சு வைப்பாங்க கைகள் இல்லை நெற்றியில் வந்துட்டு பதிச்சு வைப்பாங்க இதுக்குரிய ஒரு ஒரு சைன் லாங்குவேஜ் மாதிரி தான் இங்கே ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு வாங்கவும் விற்கவும் கூடாது அந்த முத்திரை இல்லைனாக்கா அதாவது பூசைக்கு போகலேன்னு சொன்னால் ஆகும் நீங்கள் ஒரு ஒரு வருஷம் பூசைக்கு போகாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அவங்க ஃபாதர் சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அவங்கள வந்துட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவார் இவங்க வந்து சர்ச்சுக்கே வரது கிடையாது இப்படியெல்லாம் நடந்துருக்குது சில கிராமங்களில் சில ஊர்களில் வந்துட்டு நடந்துருக்குது ஏன் என்னோடய அண்ணனே வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிறார் இப்போ அவர் வந்து நான் கேத்தலிக் சபைக்கு இனிமேட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டாரு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எதுக்கு சும்மா இருப்பானே கேத்தலிக் சபை அந்த பாரிஷ் ப்ரீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அவருக்கு ஃபோன் பண்ணி நான் இனிமேட்டு உங்கள் சர்ச்சுக்கு மாட்டேன்பா அப்படின்னு இருக்கிறாரு ஏன் வரமாட்டேன்னு சொன்னால் இல்லை நீங்கள் அந்த கிறிஸ்துன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வரமாட்டேன்னு சொல்லுவேன் டக்குனு ஃபோனை வச்சுட்டாங்க இதுதான் அந்தி கிறிஸ்துக்கு வந்துட்டு அவனை கண்டுபிடிச்சிட்டாக்க அவனுக்கு மனசுக்குள்ளார பயம் வந்துடும் இதே இது ப்ரொட்டஸ்டான் சபைகளில் பார்த்திங்கன்னா நான் இன்மேட்டு உன் சபைக்கு வரமாட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும் பத்து பேரை கூட்டு வீட்டுக்கு வந்துருவோம் ஏன் வரமாட்டேன் அவனுக்கு என்ன பிரச்சனை நான் வந்துட்டு உன் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு சரி பண்ணேன் ஏன்னா இவனுக்கு தேவை காசு புரொட்டஸ்டான் சபைகளில் அவனுக்கு தேவை காசு ஆனால் ஆரிசி சபையில் போப்புக்கு தேவை ஆத்மா பெரிய டிஃப்ரென்ஸ் அவனுக்கு தேவை ஆத்மா அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறத்துக்கு நான் கூட்டிகிட்டே போய் தீருவேன் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டிவிட்டு ஏன்னா சாத்தானின் மகன்றது அவனுக்கு தெரியும் அவனோட கடவுள் லூசிஃபர்ன்றது அவனுக்கு தெரியும் இதுதான் போப்புக்கு தன்னை பற்றி தெளிவாக தெரியும் ஆனால் ப்ரொடெஸ்ட் பாஸ்டர்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்துட்டு சாத்தானை வழிபட சில பாஸ்டர்கள் இருக்கிறாங்க பட் ஆனால் மெஜாரிட்டி காசு ஆசைப்படுத்தாங்க பொருளாசையுடையவர்களாய் உங்களை தங்களுக்கு வசப்படுத்தி கொள்வார்கள்னு சொல்லி வசனம் இருக்குது வாங்கவும் விற்கவும் கூடாதபடி அவன் செய்வான் இதுக்கு ஏற்கனவே இந்த லேட்ரன் கவுன்சிலில் அவங்க எப்படி வந்துட்டு ஸோ பையிங் அண்ட் செல்லிங் தடுத்து பார்த்தாங்க வால்டன்சியஸ் ஆல்பிகன்சிஸ் இவங்களை தடுத்தாங்கன்றதை பார்த்தோம் அந்த சினாட் ஆஃப் டூர்ஸ்லேயும் வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டன்ஸ் ஜான் ஹஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஃபார்மர் ஒருத்தர் இருந்தார் இந்த ஜான் ஹஸ்ஸை எரிச்சு கொலை பண்ணாங்க எதுக்காக இயேசுக்கு சாட்சி கொடுத்ததுக்காக கண்டம்னேஷன் ஆஃப் ஜான் ஹஸ் அவரை கண்டம் பண்ணி உயிரோடு எரிச்சு கொண்டது வந்துட்டு இந்த கவுன்சிலோட முடிவில் தான் கவுன்சில் ஆஃப் கான்ஸ்டன்ஸில் இதில் வந்துட்டு போப்பு திரும்பவும் ஒரு பேப்பல் புல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பேப்பல் புல் போட்டு அதில் சில பேர் இந்த மாதிரி பைபிள் பிலிவிங் கிறிஸ்டின்ஸை எரித்து கொள்வாங்க அது ஒரு சைடு இன்னொரு சைடு எக்ஸ்கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க சில ஊர்கள் இருக்குது பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் உண்மை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் நீங்கள் இனிமேல் எனக்கு கீழ்ப்படின்னு சொல்லுவாங்க கீழ்ப்படியிலனா வாங்கவும் பெருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க போப்புக்கு கீழ்ப்படிவது தான் மிருகத்தின் முத்திரை ஒபீடியன்ஸ் அண்ட் அலீஜியன்ஸ் டு போப் அதுதான் வந்துட்டு மார்க் ஆஃப் த பீஸ்ட்